Hi friends, welcome back to JM Ideas. நம்ம சேனல்ல ராபிட் டைம். இந்த வீடியோல முயல்களை சக்சஸ்ஃபுல்லா வளர்க்கறதுக்கு முக்கியமான தேவையான 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இப்ப பலரும் முயல் வளர்ப்பை ரொம்ப விரும்பி வந்து வளர்த்துட்டு வராங்க. இந்த முயல்களை வந்து நம்ம சின்ன அளவுல வளர்த்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வீட்டுல வந்து 2 முயலோ இல்ல 10 முயலோ சின்ன அளவுல வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்ல நாங்க வந்து முயலை வந்து யூனிட் கணக்குல போட்டு தனியா வந்து ராபிட் ஃபார்ம் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி, இந்த முயல்களுக்கு முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் தேவை. இந்த 5 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முயல்களோட இறப்பை வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து தவிர்க்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த முக்கியமான 5 விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முத நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா முயல் வளர்க்கறதுக்கு தேவையான முதல் விஷயம் சூரிய வெளிச்சம். நம்ம முயல் வச்சிருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம முயல்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம இருக்கும். அதே சமயத்துல பிரீடிங் வந்து ஃபெயிலியர் இல்லாம நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். சோ அதனால நீங்க முயல் வச்சிருக்கக்கூடிய இடத்த வந்து நல்ல வெயில் வெளிச்சம் படக்கூடிய இடமா வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் 2வது விஷயத்த பார்க்கலாம். முயல் வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு வெயில் வெளிச்சம் தேவை, ஆனா வெயில் இருக்க கூடாது. அதாவது நம்ம முயல் வச்சிருக்கக்கூடிய இடத்துல வெயில் வெளிச்சம் மட்டும் தான் படணும், அந்த வெயிலோ இல்ல அந்த வெயிலோட காட்டமோ இருக்கக்கூடாது. நம்ம முயல் வச்சிருக்கக்கூடிய இடம் எந்த அளவுக்கு வெக்க இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முயல்களோட இறப்பு வந்து அதிக அளவுல கம்மியா இருக்கும். நம்ம ஊர் கிளைமேட் பொறுத்தவரை முயல்கள் வந்து அதிகமான வெயில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல உயிரிழப்பு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல பனிகாலத்திலயோ இல்ல மழைக்காலத்திலயோ வந்து முயல்களோட இறப்பு வந்து கம்மியா இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா வெயில் நேரங்கள்ல கூட நீங்க முயல்களை வச்சிருக்கக்கூடிய இடத்துல அதிகபட்சமான அளவுக்கு வெக்க இல்லாத அளவுக்கு நல்ல காத்தோட்டம் இருக்கக்கூடிய இடமா வந்து நீங்க உங்க முயல்களை வச்சிருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். சக்சஸ்ஃபுல்லா முயல் வளர்க்கறதுக்கு முக்கியமான தேவையான 3வது விஷயம் சுத்தமான தண்ணீர். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், முயல்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணியா தான் இருக்கணும். முயல்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க முயலுக்கு வந்து எப்படி நீங்க தீவனம் வைக்கல, முயலுக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த பிளேட் அந்த டப்பா இதெல்லாம் வந்து கரெக்டா வாஷ் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க முயல்களுக்கு தண்ணி வைக்கக்கூடிய டப்பாவையும் டெய்லி வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம கரெக்டா வந்து தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியா கொடுத்து முயல்களோட டப்பால நம்ம டெய்லி வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முயல்களுக்கு சொறி பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிறத வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதே சமயத்துல நிப்பிள் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நிப்பிள் சிஸ்டம்ல வந்து எங்கேயும் வந்து அடப்பு இருக்கா, பாசம் பிடிச்சிருக்கா, உப்பு பிடிச்சிருக்கா, எல்லா இடத்துக்கும் தண்ணியோட சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கணும். அடுத்ததா முயல் வளர்ப்புல முக்கிய தேவையான 4வது விஷயம், அதுக்கு தேவையான இடம். ஒரு பெரிய முயல் வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா 2க்கு 2 அளவுக்குள்ள கூடு வந்து தேவை. இந்த அளவுக்காவது முயல் கூடோட அமைப்பு இருந்தால் மட்டும்தான் முயல் கொஞ்சம் அதுல ஃப்ரீக்வெண்டா அங்கிட்டு இங்கிட்டு போக வர இருக்க முடியும். அதே சமயத்துல முயல் வந்து கால் நீட்டி படுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு இடமும் அந்த அளவுக்கு கூடு இருந்தால் மட்டும்தான் பத்தும். அதே சமயத்துல நம்மளுக்கு இதுக்கும் அளவுக்கு கம்மியா நம்ம கூடு போட்டோம் அப்படின்னா முயல் குட்டி போட்டிருக்கக்கூடிய சமயங்கள்ல தாய் முயலோட காலில் குட்டி முயல்கள் மிதிப்பட்டு இறந்து போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ எப்போதுமே வந்து ஒரு பெரிய முயலுக்கு 2க்கு 2 அளவு உள்ள கேஜாவது நம்ம மினிமம் போட்டால் மட்டும்தான் முயல்களை நம்ம சக்சஸ்ஃபுல்லா வளர்க்க முடியும். முயல் வளர்ப்புக்கு முக்கிய தேவையான 5வது விஷயம் சுத்தமான இடம். அதாவது உங்க முயல் வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முயல் கேஜுக்கும் அதோட வேஸ்ட் உழுகக்கூடிய இடத்துக்கும் ஒரு 1.5 அடியாவது கேப் இருந்தால் மட்டும்தான் முயல் வந்து சொறி பிரச்சனை இல்லாம நல்லா சுகாதாரமா இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து நீங்க உங்க முயல் இருக்கக்கூடிய இடத்த வந்து யூரின் தேங்கி நின்றாம யூரின் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறாப்புல வந்து நீங்க ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்துல கண்டிப்பா உங்க முயலோட யூரினோ இல்ல மோஷனோ உழுகக்கூடிய இடம் வந்து அதாவது அந்த தரைப்பகுதி வந்து கூண்டுல இருந்து ஒரு 1.5 அடிக்காவது கீழே இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா முயல்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து கம்மியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம முயல்கள் வளரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் முயல்களை வளர்த்து பாருங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முயல்கள் வந்து பிரீட் ஆகும். மறக்காம ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம
நம்ம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுடன் வரும். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷனாக போடுவேன். அது மட்டும் இல்லை, இது வந்து வேறு ஒருத்தவங்களோட வீடியோ மட்டும் இல்லைங்க, எல்லாரோட வீடியோஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸும் உங்களுக்கு வரும். கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு ரேபிட் ஃபார்ம் வைக்க போகிறேன். உங்களுக்கு இப்போதைக்கு ரேபிட் ஃபார்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு போட்டுட்டு வரப்போகிறேன். அதனால் இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நல்லா போட்டு பாருங்கள். இந்த ஐந்து செய்திகளை போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேபிட் ஃபார்ம் வச்சுருந்தாலோ இல்லை சும்மா ரெண்டு ரேபிட் வந்து எங்கள் குழந்தைங்க கேட்டாங்க, எங்கள் பெரியவங்க கேட்டாங்க அழகாக இருக்குன்னு வாங்கணும் அப்படின்னாலோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தவங்களாம் மறுபடியும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுடன் வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சீ யூ.